தூய தர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சுகதாமம் செல்ல. தூய தர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சிவலோகநாதன் விந்து சுரூபன் அவலோ மத்தியில்
நான் ஒரு அமைதியான சொரூபமான ஆத்மாவாக இருக்கின்றேன். என் தலை மீது அமரபாபா எனக்கு அமரபவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை நான் உள்ளபூர்வமாக நான் வாங்கி கொண்டு என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் பல பளப்பக்கூடிய ஆத்மாவாக நான் விட்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மா இப்பொழுது மெதுமெதுவாக என்னுடைய உடலை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. பூ போல் அழகாக நான் பறந்து கொண்டிருக்கின்றேன். எந்தவித கவலையுமின்றி மெதுமெதுவாக இந்த பஞ்ச தத்துவங்களை தாண்டி அந்த ஒப்ராம் ஸ்டேஜை நான் அடைந்து விட்டேன். என் எதிரில் அவ்விக்த பாப் தாதா அமர பாபா மூலமாக நான் எல்லா விதமான சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய மனக்கண் மூலமாக ஃபரிசா மூலமாக இந்த பரந்தாமத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கீழே அந்த அமரலோகத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக நான் அங்கே ஒரு நிமிடம் அந்த தெய்வீக பிறவியை நான் அனுபவம் செய்து கொண்டு விட்டேன். எவ்வளவு இனிமையான இந்த சங்கமுகத்தில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக எல்லா விதமான சக்திகளையும் சரி, பாபா கொடுக்கக்கூடிய அந்த வரதானத்தையும் சரி நான் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இந்த உலக ஆத்மாக்களுக்கும் சரி இயற்கைக்கும் சரி எல்லாவற்றுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அமரபாபா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். புன்னகையோடு இருக்கின்றேன். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது குழந்தாய். நான் கொடுக்கக்கூடிய வரதானத்தை இன்றைய நாள் முழுவதும் நீ உன்னுடைய நினைவிலே நீ இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னை அழகாக அமரக்கதை சொல்லும் இடத்திற்கு கூட்டிக்கொண்டு போகின்றார். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது குழந்தாய். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரி நீ அனுபவம் செய்ய வேண்டும். நடைமுறையில் நீ கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வர வேண்டும்? அந்த உடல் உணர்வு, அந்த ஆத்ம உணர்விலிருந்து நீ எல்லாவற்றிலும் சரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்ய வேண்டும். அந்த உடல் உணர்வும் சரி, நீ பல ஜென்மங்களாக இருந்து வந்து விட்டாய். எப்படி என்று, நீ பந்தனத்தில் இருந்து விட்டாய். உடல் உணர்வோடு சரி, அந்த உடல் உணர்வோடு பல கேள்விகளை கேட்டாய். ஆனால் உனக்கு கிடைத்தது என்ன? விடைகள் கொஞ்சம்தான் கிடைத்திருக்கும். அந்த உடல் உணர்வு மூலமாக உனக்கு மரண பயம் இருந்து விட்டது. உன்னுடைய கர்மேந்திரங்களுக்கு நீ வசப்படுத்தி விட்டாய். அந்த உடல் உணர்வு மூலமாக உன்னுடைய கர்மேந்திரங்களையும் சரி கட்டுப்படுத்தவே முடியாது, முடியவில்லை உன்னால். அதனால் நீ அடிக்கடி மன உடைந்து போகின்றாய். அந்த உடல் உணர்வு மூலமாக நீ ஒரு சிறகொடிந்த பறவையாகிவிட்டாய். உன்னுடைய அந்த உடல் உணர்வு மூலமாக மந்த புத்தியாகிவிட்டாய். அந்த உடல் உணர்வு மூலமாக நீ என்ன அடைந்து விட்டாய்? ஒரே ஒரு உலகத்தை மட்டும் உனக்கு தெரிந்தது. அந்த உடல் உணர்வு மூலமாக என்னுடைய கடந்த காலம், என்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நீ அறிந்திருந்தாய். அந்த உடல் உணர்வு மூலமாக மற்ற தேகதாரியினுடைய உடல்கள் என்னை கவர்ந்தெடுத்து விட்டன, வசீகரித்து விட்டது. அந்த உடல் உணர்வு மூலமாக எல்லோருக்கும் நீ துக்கம் தந்து விட்டாய். அந்த உடல் உணர்வு மூலமாக என்னுடையது என்று நீ சொல்லிவிட்டாய்.
நான் என்றது நீ அந்த அகங்காரத்தில் வந்து விட்டாய். இது போல அந்த உடல் உணர்வு மூலமாக நிறைய நீ செய்து விட்டாய். அடிக்கடி நீ அந்த களைப்புடன் இருந்து விட்டாய். அடிக்கடி நீ குழப்பத்தில் ஆழ்ந்தே விட்டாய். அப்படி என்று எனக்கு இவ்வளவு விஷயத்தை எனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உடல் உணர்வு மூலமாக இவ்வளவு விஷயமா இருக்கிறது அப்படின்று நான் பாபாவிடம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமரக்கதை எனக்கு எவ்வளவு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். குழந்தாய், இந்த உடல் உணர்வு மூலமாக இவ்வளவு நீ பந்தனத்தில் மாட்டி விட்டாய். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அமரக்கதை மூலமாக நீ என்ன கொண்டு வர வேண்டும்? ஆத்ம உணர்வை கொண்டு வர வேண்டும். அந்த ஆத்ம உணர்வு மூலமாக உனக்கு எந்தவித பந்தனமும் இருக்கவே இருக்காது. நீ விடுதலை பெற்று விடுவாய். உனக்கு கேள்விகள் ஒரு உடல் உணர்வு மூலமாக, ஆனால் ஆத்மா உணர்வு மூலமாக உனக்கு எல்லாமே அறியும். உனக்கு ஆத்மா உணர்வு மூலமாக, இந்த ஆத்மா உணர்வு மூலமாக நீ ஒரு அழிவற்ற ஆத்மாவாக இருக்கின்றாய். உனக்கு மரண பயமே வரவே வராது. எப்படி அந்த கர்மேந்திரியங்கள் அந்த உடல் உணர்வு கட்டுப்பட்டிருக்குமோ, ஆனால் இங்கே இருக்கவே இருக்காது. எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கர்மேந்திரியங்கள். உனக்கு எப்பொழுதுமே இந்த ஆத்ம உணர்வு மூலமாக புத்துணர்ச்சி ஏற்படும். எப்பொழுதுமே ஆர்வம் இருக்கும். இந்த ஆத்ம உணர்வு மூலமாக நீ உன்னுடைய உடலை விட்டு அடிக்கடி மேலே பறப்பாய். சூட்சமாகனும் சரி பறந்தாலும் சரி, உன்னுடைய அமரலோகத்திற்கு ஒரு நொடி நீ சென்று விட்டு வருவாய். ஆனால் உடல் உணர்வு மூலமாக உன்னால் போக முடியாது. இந்த ஆத்ம உணர்வு மூலமாக உனக்கு புத்தி எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த ஆத்மா உணர்வு மூலமாக நீ மூன்று உலகங்களையும் சரி மனக்கண் மூலமாக நீ பார்க்கலாம். அப்படியே பாரு, அப்படியே கேளு. ஓ, இதுதான் சங்கமேகமா? ஓ, இதுதான் பரந்தாமமா? ஓ, இதுதான் அமரலோகமா? அந்த அமரலோகத்தை அப்படியே பார்த்து கொண்டு வருகிறேன். ஆஹா, 8 பிறவி, இங்கே 12 பிறவி. ஆஹா, எவ்வளவு இனிமையாக அந்த அமரலோகத்தை என்னுடைய மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆத்ம உணர்வு மூலமாக எவ்வளவு அழகான அந்த காட்சிகளை ரசித்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா ஆஹா, சங்கமகத்தினுடைய விசேஷமே விசேஷம். நன்றி அமர பாபா அப்படின்று என்னுடைய மனக்கண் மூலமாக கொண்டு வந்து விட்டேன். குழந்தாய், அதனால் நீ மூன்று உலகத்தையும் நீ தெளிவாக உணரலாம். இந்த ஆத்ம உணர்வு மூலமாக உனக்கு இந்த ஆத்ம உணர்வு மூலமாக எந்த ஒரு உடலுமே உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் அமர பாபாவை நீ பார்க்கலாம். ஒரே ஒரு அமர பாபாவை மட்டும்தான் உன்னை வசீகரிக்கப்பட்டுவிடும். நீ இந்த ஆத்ம உணர்வு மூலமாக எல்லோருக்கும் சுகத்தையே கொடுப்பாய். உனக்கு சுகம் அளிக்கும் இந்த ஆத்ம உணர்வு மூலமாக. எல்லோரும் சரி மரியாதை கொடுப்பார்கள். அந்த பணிவுடன் நீயும் இருப்பாய். அடிக்கடி உனக்கு உன்னுடைய புத்தி சோர்வடையாது. இந்த ஆத்ம உணர்வு மூலமாக எவ்வளவு தூரம் வேண்டாலும் நடக்கலாம். புத்துணர்ச்சியில் இருக்கும் மனம். இது போல அந்த உடல் உணர்வும் சரி ஆத்ம உணர்வும் சரி நீ அந்த உண்மையான அந்த ஆத்ம உணர்வை கொண்டு வர வேண்டும். அதனால்தான் நான் இவ்வளவு விஷயம் உனக்கு சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய ஆத்மா நிராகாரமாக இருக்கின்றது, அழிவற்றதாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய உடல் அழியக்கூடியது. புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி உன்னுடைய அந்த பஞ்ச தத்துவங்களான உடலானது ஆத்மா தனக்கு சொந்தம் என கூறவே கூறாது. ஆத்மாவாகிய நீ, இது என்னுடைய உடல், அந்த உடல் அந்த ஆத்மாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. இது நன்றாக புரிந்து இருக்க வேண்டும். ஆத்மா சரி உடலும் சரி தனித்தனியாது. அதே போல் உனக்கு அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த உன்னுடைய அந்த ஜொலிக்கக்கூடிய ஆத்மா உன்னுடைய உடலில் இல்லை என்றால் அந்த உடலினால் எதையும் சரி வேலை செய்ய முடியாது, பணியாற்ற முடியாது, உன்னால் மூச்சு விடக்கூட முடியாது. அதுபோல் உடல் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு நீ அடிக்கடி சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த இயற்கையான அந்த உடலில் ஆத்மா எப்படி நுழைகிறது உனக்கு தெரியுமா? இது எல்லாம் சங்கமகத்தினுடைய அற்புதமான விஷயத்தை நான் உனக்கு இந்த அமரக்கதை மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வரலாமா அப்படின்று
அமரபாபா எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாரு குழந்தாய், இந்த ஐந்து தத்துவங்களாலான சின்ன சிசு தெரியுமா, அதனுடைய உடல் உருவாக்கப்படுகிறது அம்மாவுடைய வயிற்றில். அதை அனுபவம் செய்து கொண்டு வா. அதன் பிறகு பாரு, வேறொரு குடும்பத்தில் உள்ள ஆத்மா அந்த உடலில் நுழைகின்றது. சுமாராக கருத்தரித்த பிறகு 4 மாதத்திலிருந்து 5 மாதத்திற்கு ஆத்மா கருப்பையில் அழகாக நுழையும். அந்த கருப்பையில் உள்ள அசைவுகளை அனுபவம் செய்யும் பொழுதே ஆத்மாவானது நுழையும். அப்போ அந்த தாயானவள் அந்த துல்லியமான நேரத்தையும் சரி தேதியும் அறிந்திருக்க மாட்டார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவானது கர்ப்பத்தில் நுழையும் பொழுதே நேரமும் சரி தேதியும் சரி பதிவு செய்யப்படவே படாது முடியாது. குழந்தையானது அந்த ஆத்மாவானது பிறக்கும் பொழுதுதான் உலகத்தில் பாருங்கள் நேரமும் சரி தேதியும் குறிப்பிட எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் அப்படி என்று குறித்து கொள்கின்றார்கள். நான் உனக்கு தெளிவான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லி புரிய வைக்கின்றேன். அதனால்தான் ஆத்மா நிறைய ஆத்மாக்கள் என்ன செய்கின்றார்கள், நெற்றினுடைய மத்தியில் சரி பிரகாசிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள். அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் சரி அந்த நெற்றினுடைய நடுப்பகுதியினுடைய ஆத்மாவுடைய அழிவற்ற ஆசனம் அப்படின்னு நான் புரிய வைத்திருக்கின்றேன் ஏற்கனவே. அதனால் நீ ஜலிக்கக்கூடிய ஆத்மாவாகிய நீ உன்னுடைய உடலில் நுழையும் போது அந்த நெற்றினுடைய நடுவில் அமர வேண்டும் என்பதை நீ புரிந்திருக்கின்றாய். அதோடு நான் சொன்னேனே அல்லவா, உன்னுடைய உடல் அந்த உணர்விலிருந்து நீ வேறுபட்டிருக்க வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய உடலும் சரி ஒரு சிறந்த ஒரு சின்ன குழந்தை, ஆனால் ஆத்மாவினில் பேசவே முடியாது. ஆத்மா உடலில் வந்தால்தான் பேச முடியும். இதுதான் எவ்வளவு ஆத்மாவுடைய குணம் பாருங்கள், எவ்வளவு பாகம் நிறைந்திருக்கின்றது, எவ்வளவு அந்த குணாதிசயம் அந்த பாகம் சரி அழகாக இருக்கின்றது. அதை அனுபவம் செய்ய அடிக்கடி அதை வந்து சங்கமுகத்தில் நீ அனுபவம் செய்யணும். வைர யுகமாக இருக்கிறது. உன்னுடைய உடலுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய உடலை கொஞ்சம் வளர்ந்த உடனே சரி ஆத்மாவாகிய நீ நிச்சயமாக உன்னுடைய இருக்கும் ஜொலிஜொலிப்பு காட்டும். உன்னுடைய உடல் வளரும் பொழுது ஆத்மா வளராது, ஆத்மா அதே அளவில் தான் இருக்கும். ஆத்மா சின்னதாக சரி பெரிதாக வளரே வளராது, ஆனால் உன்னுடைய உடம்பு வளரும். அதனால்தான் நிறைய பேர் சொல்வார்கள், உன்னுடைய உடலை பார்த்து இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர், இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர், இவர் ஆண் என்றும் இவர் பெண் என்றும் என்று நிறைய பேர் சொல்வார்கள். ஆனால் ஆத்மாவை பற்றி நீ இவ்வாறு நீ உனக்கு தெரியவும் தெரியாது. ஆத்மாவிற்கு பெயரும் கிடையாது, ஆத்மாவிற்கு எந்த ஒரு நாடும் கிடையாது, ஆத்மாவிற்கு எந்த ஒரு இனமும் கிடையாது, ஆத்மாவிற்கு எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, ஆத்மாவிற்கு எந்த ஒரு மத கோட்பாடும் கிடையாது. ஆத்மாவிய நீ அந்த மீனும் சரி அந்த முதலையும் சரி 84 அதாவது 8 லட்சம் அந்த பிறவைகள் அப்படி என்று எடுக்கவும் எடுக்காது. மனித ஆத்மா மனித உடலையே தான் எடுக்கும் அப்படி என்று உன்னுடைய புத்திக்கு நான் அமரக்கதை மூலமாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். புரிந்ததா? ஆத்மா வேறொரு குடும்பத்தில் ஆத்மாவாகத்தான் பிறவி எடுக்கும். எந்த ஒரு மீனோ எந்த ஒரு முதலியோ அந்த 8 லட்சம் அப்படி எதுவும் கிடையாது. புரிந்ததா? அதுபோல் நீ புரிந்து கொண்டு நீ ஆத்மா உணர்வோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு மனித ஆத்மாவும் சரி எந்த ஒரு மிருகங்களுடைய ஆத்மாவும் உடலில் நுழையுமா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல நீ ஒரு ஆத்மாவாக என்று உன்னை பாகத்தை நீ இந்த நாடக மேடையில் நடித்திருக்க வேண்டும். நீ ஒரு உடலை ஏற்றுக்கொண்டு விட்டாய், உன்னுடைய உடலின் மூலமாக உன்னுடைய பாகத்தை நடித்த பிறகு ஆத்மாவாகிய நீ அந்த உடலை விட்டு விடுவாய், மற்றொரு புதிய உடலை நீ எடுப்பாய். இதுபோல நீ தொடர்ந்து உன்னுடைய பாகத்தை நீ நடித்து கொண்டிருக்கிறாய் இந்த பூமியில். ஒரு பிறவியில் உன்னுடைய உடல் இருக்கும், அதே முகம் வந்து மற்றொரு பிறவியில் இருக்கவே இருக்காது.
அந்த முகம் மற்றொரு பிறவியிலும் சரி மாறுபட்டிருக்கும். இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பிறவியினுடைய தனிப்பட்ட ஒரு விசேஷம். அதே போல அந்த ஆத்மாவானது ஒரு பிறவியில் நடிக்கும் பாகம் அடுத்த பிறவியிலும் சரி அதே போல இருக்கும் இருக்காது. அந்தந்த பிறவிக்கும் சரி தனித்தனி ஒரு பாகம் இருக்கும். அவர் எந்த கடந்த காலத்தில் எப்படி இருந்தார், எதிர்காலத்தில் எப்படி இருப்பார் என்பது யாருமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இதுபோல ஒரு பிறவியில் சிலருக்கு அந்த உடலில் 100 வருடங்கள் பாகத்தை நடித்திருக்கக்கூடிய இருக்கும் அவருடைய நடிப்பு. சிலருக்கு 80 வருடங்கள் இருக்கும். சில பேருக்கு என்ன செய்யணும்னா 2 வருடங்கள் மட்டும்தான் இருக்கும். சில பேருக்கு 6 மாதங்கள் தான் இருக்கும் அந்த பாகத்தை ஏற்றி நடிப்பார்கள். சிலர் பாருங்கள் பிறக்கும் போது இறந்தும் விடுகின்றார்கள். சில சமயத்தில் வந்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மா உடல் இறந்து விட வரும். இது போல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சரி அவருடைய பாகம் இருக்கின்றது. அவருடைய பாகம் ஒருவரை போல் மற்றொரு போல் இருக்காது. இது போல நான் உனக்கு அந்த ஆத்மாவுடைய உடலும் சரி அந்த ஆத்மாவுடைய பாகத்தினுடைய விஷயத்தை நான் உனக்கு சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி வாழ்ந்து வந்திருக்கின்றாய்? சில பாரு ஒரு பிறவியில் 150 வருடங்கள் வாழ்வார்கள், நீண்ட ஆயுட்காலம் இருக்கும். உனக்கு அமரலோகத்தில் 150 வருடங்கள் மரணமே வராது. அப்பேற்பட்ட உலகத்துக்கு நான் கொண்டு செல்ல போகின்றேன். இது எதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் என்றால், நீ அடிக்கடி அந்த அமரலோகத்திற்கான அந்த உணர்வை நீ கொண்டு வர வேண்டும். நான் எந்த உலகத்திற்கு போக போகிறேன் அப்படின்னு அடிக்கடி அந்த ஆத்ம உணர்வை கொண்டு வர வேண்டும். எப்படியெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது அப்படின்று கொஞ்சம் திரும்பி பார். நான் அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, ஆத்மா இப்படி பயணம் செய்துதா அப்படின்று அந்த விழிப்புணர்வு எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அமர பாபா. அனுபவம் செய்தாய் குழந்தாய், இதே போலத்தான் உன்னுடைய ஆத்ம பயணம் இருந்தது. நீ ஒரு சின்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, யாருடைய உடலும் சரி மற்றவருடைய உடல் போல் இருக்கவே இருக்காது. அதே போல அந்த ஆத்மாவுடைய ஆயுட்காலம் சரி ஒரே மாதிரியாக இருந்தாலும் சரி, அவருடைய குணாதிசயங்கள் சரி வேறுபட்டதாக இருக்கும். இதுபோல ஒவ்வொரு பிறவிலும் சரி ஆத்மாவுடைய உறவு முறைகள் மாறியே இருக்கும். இவ்வளவு விஷயத்தை அமரபாபா எனக்கு அழகான அந்த இடத்தில் அமரக்கதையை சொல்லி புரிய வைத்து என்னுடைய ஜேர்னி, த சோல் ஆஃப் ஜேர்னி அப்படி என்ற அழகான அந்த பயணத்தை நான் பயணித்திருந்தேன். எவ்வளவு இனிமையாக இருந்தது அதை சொல்லி புரிய வைக்கும் பொழுது, என்னுடைய நாள் முழுவதும் நான் அந்த ஆத்மா உணர்விலே இருந்து இந்த உடலுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கப் போகின்றேன். இந்த சங்கமுகத்தில் இந்த உடலும் சரி இந்த ஆத்மாவும் சரி இரண்டும் விலை மதிக்க முடியாத இருக்கிறது அப்படின்று எனக்கு அமரக்கதை மூலமாக ஆத்மாவுடைய விசேஷத்தை பற்றி அந்த உணர்வை பற்றி சொல்லி புரிய வைத்து எனக்கு தலை மீது அமரபவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு, குழந்தாய் இதே போல இன்றைய நாள் முழுவதும் இந்த விழிப்புடனே இருக்க வேண்டும். இருந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும் நீ எந்த வேலைகள் செய்தாலும் அடிக்கடி நீ அந்த ஆத்மா விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று அமரபாபா சொல்லி புரிய வைத்து விட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார். நான் ஒரு நிமிடம் அந்த இடத்தில் அமைதியாக இருந்துவிட்டு நான் மீண்டும் இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் கீழே இறங்கி வருகின்றேன். என்னுடைய உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அமரபாபா சொன்ன அந்த மகா வாக்கியத்தை இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் அப்படி என்று கண்ணை திறந்து பார்க்கிறேன். ஓம் சாந்தி.